So, hi, hello friends, this is your Madhu's vlog. Today, we will see a simple breakfast recipe. Bread is a good thing. If you are the first time watching my channel, subscribe and click the bell button. So, if you have any videos, you can update. If you have any videos, please like, share, try, and comment. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு பேக்கெட் பிரெட்டை ஃபுல்லாக இந்த அளவு மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கார்னர்ஸ் கட் பண்ணல, நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா தாளிச்சதும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு ஒரு அளவுக்கு வதங்கினோடனே நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலா ஐட்டத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் அந்த மசால் ஈக்குவலாக பரவுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட டேஸ்டியான ஈஸியான பிரெட் உப்புமா ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.